செய்திகள். திம்பம் மலைப்பாதையில் 10 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அந்தரத்தில் தொங்கிய லாரி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக திம்பம் மலைப்பாதை உள்ளது. இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சரக்கு வாகனங்கள் பயணிக்கிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து மேட்டூருக்கு மாவு கற்கள் ஏற்றிய லாரி இரவு 10 மணி அளவில் திம்பம் மலைப்பாதை 9வது வளைவில் திரும்பிய போது லாரியின் முன் சக்கரம் இரண்டும் பள்ளத்தில் இறங்கிக் கொண்டது. அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் பெரியசாமி கீழே குதித்து உயிர் தப்பினார். இதனால் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியவில்லை. வாகனங்கள் அனைத்தும் பன்னாரி சோதனை சாவடியிலும் ஆசனூர் சோதனை சாவடியிலும் தடுத்து நிறுத்தப்பட்டது. பன்னாரிலிருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியை அப்புறப்படுத்தப்பட்ட முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் லாரியை எடுக்க முடியவில்லை. லாரி மீண்டும் அதிகமாக பள்ளத்தில் இறங்கிக் கொண்டது. காலை 9 மணி முதல் வாகனங்கள் மெதுவாக செல்ல தொடங்கின. இரவு நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பயணிகள் கடும் குளிரில் அவதிப்பட்டனர். சிறுத்தை நடமாட்டம் நிறைந்த திம்பம் பகுதியில் இரவு நேரத்தில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பட்ட அவதி வார்த்தைகளால் கூற முடியாது. கனரக வாகனங்களை சோதனை சாவடியில் அனுமதிக்க கூடாது என பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அதை காதில் கூட வாங்குவது இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.